ஹரி ராமா ஹரி ராமா ராம ராமா ஹரே ஹரே ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ஹரி ராமா ஹரி ராமா ராம ராமா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. நமோ நம சத்குருப்யஹ சத்குருப்யோ நமோ நம நமோ நம சத்குருப்யஹ சத்குருப்யோ நமோ நம. ஞான வைராக்ய சம்பூர்ணான் ஹரிபக்தி பராயணான் பூர்வாச்சாரியாணகம் வந்தே சம்பிரதாய பிரவர்த்தகான். ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. கலையே சுந்தராகாரம் சதீக பிரியதர்ஷனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் முரளீ மண்டிதகரகமலம் முனிஜனமோகனம் யத்யஸ்தபாதம் வனமாலாதாரிணம் பிரேமபக்தமண்டல நித்யகீர்த்திதம் பிரேமிகவரதம் ஆஶ்ரயேகம் கிருஷ்ண பிரேம மகாபாவலக்ஷணானி விசேஷதஹ த்வாமேவாஶ்ருத்ய ராஜந்தே ராதிகே மாதுரி சகி. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சத்குருநாத மகாராஜ் கீ ஜெய். ஸ்ரீஸ்வதியான பகவானுடைய பரம கிருப்பையினால் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அருளின ஒரு மதுரகீதம் கேட்காமலே பல நன்மைகளை என்கிற இந்த மதுரகீதத்தை இன்றைக்கி நம்ம ஸ்மரிக்கலாம். ரீதிகோளை என்கிற ராகத்தில் இந்த மதுரகீதம் அமைஞ்சிருக்கு. கேட்காமலே பல நன்மைகளை அருள் புரிந்தாயே கண்ணா கண்ணா கேட்காமலே பல நன்மைகளை அருள் புரிந்தாயே கண்ணா கண்ணா கேட்காமலே பல நன்மைகளை. இந்த கீர்த்தனையில் நம்ம பகவான் நமக்காக கேட்காமலேயே நிறைய நன்மைகளை பண்ணுறான் அப்படின்னு நம்ம குருநாதர் ஸ்மரிக்கிறார். பொதுவாகவே ஜனங்கள் இடத்துல நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, ஒருத்தரை பார்த்து சொல்லுவோம், அவர்கிட்ட நான் என்றைக்குமே நன்றியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அவள்லாம் நம்மக்கிட்ட வந்து கேட்பா, ஏன் அவரிடத்துல நன்றியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு நம்ம சொல்லுவோம், நான் குழந்தையாக இருக்கும் போதே கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சார் அவர் தான், அதனால அவர் இடத்துல நான் நன்றியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காலத்தில் எனக்கு ஆகாரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கஷ்டப்பட்ட ஒரு காலம், அப்போ அவர் தான் எனக்கு ஆகாரம்னா நிறைய கொடுத்தார் அப்படின்னு அவரை நம்ம ஸ்மரித்து அவர் இடத்துல நன்றியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கூட நம்ம ஜனங்கள் இடத்துல ரொம்ப நன்றியோடு இருக்கோம் இல்லையா, அப்போ பகவான் இடத்துலையும் நம்ம நன்றியோடு இருக்கணும். ஏன் பகவான் இடத்துல நம்ம நன்றியோடு இருக்கணும் அப்படின்னா, பகவான் நமக்காக நிறைய நன்மைகளை பண்ணுறார். அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு நன்மை என்ன அப்படின்னா, இந்த அழகான பிரபஞ்சத்தை படைச்சு அப்பேற்பட்ட அழகான பிரபஞ்சத்தில் நமக்கு ஒரு ஜென்மாவை கொடுத்துருக்காரு, அதுவே பகவான் நமக்காக பண்ணுற பெரிய ஒரு நன்மை. அதனால் அந்த நன்மைக்காக நம்ம பகவான் இடத்துல நன்றியாக இருக்கணுமா. ஜனங்கள் இடத்துல நமக்கு ஏதாவது கஷ்டம்னா நம்ம அவர்கள் இடத்துலேருந்து உதவி நம்ம கேட்டு வாங்கிக்கிறோம். அவர்கள் நமக்கு உதவி பண்ணானா அந்த ஜனங்கள் இடத்துல நம்ம விஸ்வாசம் வைக்கிறோம். சாதாரண ஜனங்கள் இடத்துல விஸ்வாசத்தை வச்சா அதுக்கு நன்றின்னு பேர்.
ஆனால் அந்த விசுவாசத்தையே நம்ம பகவான் இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு தான் பக்தி அப்படின்னு பேர். அதனால் பகவான் இடத்துல நல்ல நன்றியோடு நம்ம இருக்க வேண்டியது. ஏன் அப்படின்னா, பொதுவாக ஜனங்கள்கிட்ட நம்ம கேட்டால் தானே அவர்கள் நமக்கு உதவி பண்ணுறான். ஆனால் பகவானும் நம்ம கண்ணனும் எப்படி இருக்கான் அப்படின்னா, கேட்காமலே பல நன்மைகளை அருள் புரிந்தாயே கண்ணா கண்ணா, கேட்காமலே பல நன்மைகளை. பகவான் கேட்காமலே நமக்கு நிறைய நன்மைகளை பண்ணுறானே. சொன்ன மாதிரி அழகான இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்தோம்னா பகவான் எவ்வளோ ரசிகன் அப்படின்னு தெரியறது. ஏன்னா படைத்த ஒரு ஒரு வஸ்துவும் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா படைத்தவனும் அப்படி ஒரு ரசிகனாக தானே இருக்கணும். இந்த உலகத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்குது. சூரிய சந்திரங்களை எடுத்து பார்த்தோம்னா அது அவ்வளோ அழகாக இருக்குது. ஆகாசத்தில் நட்சத்திரங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. சமுத்திரம் அவ்வளோ அழகாக இருக்குது. மலைகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. மரம் செடி கொடிகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்பேற்பட்ட அழகான இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தில் பகவான் நமக்கு ஒரு ஜென்மாவை கொடுத்துருக்கான். முதல் நன்மை அதுதானே. அந்த ஜென்மாவும் எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா, நல்ல ஒரு சரீரம். இந்த சரீரமே அவ்வளோ மிராக்குலஸாக இருக்குது. பகவான் படைத்த இந்த சரீரம் இருக்கே, இந்த சரீரம் நம்ம ஒரு ஆகாரத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை முதல்ல உள்ளே வாங்கிக்கிறதுக்கு ஒரு வழி, அது உள்ளே போனதுக்கப்புறம் அது கொஞ்சம் ரசம் நமக்கு கொடுக்கறது, டேஸ்ட் கொடுக்கறது. டேஸ்ட் மட்டும் கொடுக்காம அதுவே நமக்கு எனர்ஜியையும் கொடுக்கறது. எனர்ஜியை கொடுத்து எது வேண்டாத விஷயமோ அதையும் அழகாக வெளியில் தள்ளிடுறது. இப்படி இந்த சரீரத்தை அவன் கொடுத்துருக்கானே, இந்த சரீரம் அதற்கும் மேலே அவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அது பெரிய நன்மையாச்சு. அப்பேற்பட்ட சரீரத்தையும் இவ்வளோ அழகான பிரபஞ்சத்தையும் நம்ம கேட்டு தான் பகவான் கொடுத்தானா? கேட்காமலேயே பகவான் நமக்கு அப்பேற்பட்ட அழகான இந்த பிரபஞ்சத்தை கொடுக்குறான். இந்த பிரபஞ்சத்தினையும் ஒரு ஜென்மாவை கொடுக்குறான். அவ்வளோ அழகான இந்த பிரபஞ்சம். பொதுவாக ஒரு பெரிய செலிப்ரிட்டி இடத்துல நம்ம போனோம்னா அவர்களை பார்த்து நம்ம ஒரு ஆட்டோகிராஃப் கொடுக்குறேலாம் அப்படின்னு அவர்கள் இடத்துல கேட்போம். பகவான் இடத்துலையும் நம்ம ஆட்டோகிராஃப் கேட்கலாமா? பகவானுடைய ஆட்டோகிராஃப் என்ன அப்படின்னு கேட்டால், கார்த்தால நம்ம ஒரு அழகான கார்டன் வழியாக நடந்து போனோம் அப்படின்னா, அந்த உத்தியானத்தில் கார்த்தால நம்ம பார்க்கும் போதே புஷ்பம் இன்னும் மலர்ந்திருக்கவே மலர்ந்திருக்காது, மொட்டாக தான் இருக்கும், அதில் எந்த விதமான சுகந்தமும் இருக்காது. ஆனால் அப்படி நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் அந்த புஷ்பம் அப்படி அழகாக கும்முன்னு மலரும். அது மலர்ந்ததுக்கப்புறம் அதிலிருந்து குள்ளுன்னு ஒரு சுகந்தமும் ஏற்படுமா? இப்போ 5 செகண்டுக்கு முன்னாடி இல்லாத சுகந்தம் எப்படி அதுக்குள்ளே அந்த புஷ்பத்தில் வந்தது? அப்போ யாராவது வந்து அந்த புஷ்பத்தில் அந்த சுகந்தத்தை போட்டு வச்சுட்டு தானே ஓடி இருக்கணும். அப்படி யாராவது வந்தா அப்படின்னா, பொதுவாக அவர்கள் நடந்த பாதை நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை வச்சாவது கண்டுபிடிக்கலாம். ஓஹோ, அவர் இப்படி வந்திருக்கார், அந்த புஷ்பத்தில் ஒரு சுகந்தத்தை வச்சுட்டு ஓடி போயிருக்கார் அப்படின்னு. ஆனால் பகவானோ எப்படின்னா, அவனுடைய ஃபுட்பிரிண்ட்டை கூட விடாமல் எப்படி வந்தான்னே தெரியாது ஓடி வந்து அந்த புஷ்பத்தில் ஒரு சுகந்தத்தை வச்சுட்டு ஓடி போயிடலாம். பகவானுடைய ஆட்டோகிராஃப்னா இதுதானா? இந்த பிரபஞ்சத்தில், இந்த சிருஷ்டியில் ஒரு ஒரு விஷயமும் எதெல்லாம் அழகாக இருக்கோ எல்லாமுமே அவனுடைய ஆட்டோகிராஃப் அப்படின்னு ரொம்ப அழகாக பார்க்குறோம். அப்படி அவனுடைய இந்த சிருஷ்டி, அப்படி அழகான இந்த பிரபஞ்சம், அதுலேயும் அழகான இந்த ஒரு சரீரம், எல்லாத்தையும் பகவான் கொடுத்துருக்கானே. இப்படி ஒரு ஜென்மா கிடச்சிருத்து. இந்த ஜென்மானுடைய பலன் இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், ஜென்மாவனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டால், பகவான் யோகிராம் சுரத்குமார் ரொம்ப அழகாக சொல்லுவார், த பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் ரிமெம்பரிங் காட் ஆல்வேஸ் அப்படின்னு. அதனால் இந்த ஒரு மனுஷ பிறவி கிடச்சிருக்கு, இந்த ஒரு சரீரம் நமக்கு கிடச்சிருக்குன்னா அது ஒரு பெரிய நன்மை பகவான் நமக்காக பண்ணியிருக்கான். அந்த ஒரு ஜென்மாவை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவானே நினச்சிட்டு இருக்கணும் இல்லையா? ரிமெம்பரிங் காட் ஆல்வேஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் தானே சொல்கிறார். அதனால அந்த பகவானையும் எனக்குமே நினச்சுட்டே இருக்கணும். ஆதிசங்கர் பகவத் பாதாலும் முதல்ல ரொம்ப துர்லபமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும் போதே, துர்லபம் த்ரயமே வைத்தது தெய்வானுகிரகே தூக்கம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயஹ. அழகாக சொல்கிறார், துர்லபம் த்ரயமே வைத்தது தெய்வானுகிரக ஹேதுகம். மூன்று விஷயங்கள் ரொம்ப துர்லபமாக, அது நமக்கு லபிக்கணும் அப்படின்னா
தெய்வ அனுகிரக ஹேதுக்கம், பகவானுடைய அனுகிரகம்னு ஒன்று இருந்தால் தான் அது நமக்கு லபிக்குமே. அந்த மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல சொல்கிறார் மனுஷ்யத்துவம் அப்படின்னு. துர்லபமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மனித பிறவி அவ்வளோ துர்லபமாம். துர்லபமான இந்த மனுஷ்ய பிறவியில் அடுத்தது எது ரொம்ப துர்லபம் அப்படின்னா, முமுக்ஷுத்வம் அப்படின்னு சொல்கிறார். பகவான் நம்மளை எப்படி வச்சுட்டுருக்கான், அழகான இந்த பிரபஞ்சத்தில் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு மனித பிறவியும் பகவான் கொடுத்துருக்கானா. அந்த மனித பிறவியும் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பாரத தேசத்தில் நமக்கு ஒரு ஜென்மா கொடுத்துருக்கானே, அந்த பாரத தேசத்தில் நமக்கு ஒரு ஜென்மாவை கொடுத்து அதுலேயும் நமக்கு இருக்கக்கூடிய தாய் தகப்பனார்லாம் எப்படி இருக்கா அப்படின்னா, நல்லவர்களாக இருக்கா, நம்மளை வளர்க்குறதும் ரொம்ப அழகாக ஒரு ஆஸ்தீக குடும்பத்தில் நம்மளை வளர்த்துட்டு வரா. பகவான் இடத்துல அப்படி ஒரு விஸ்வாசத்தையும் நம்பிக்கையையும் நமக்கு நம்ம குழந்தையா இருக்கிறதுலேருந்தே ஊட்டி விடறா. நம்ம அம்மா அப்பா அவ்வளோ அழகான ஒரு குடும்பம், நல்ல குடும்பத்தையும் பகவான் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் நல்ல நண்பர்களையும் பகவான் நமக்கு கொடுக்குறானாம். நல்ல நண்பர்கள் இருக்கிறதுனால நம்மளும் நல்ல குணங்களோடையே இருக்கும். இப்படி பகவான் நிறைய நன்மைகளை நமக்கு பண்ணிண்டே வர, அடுத்ததாக பகவான் என்ன பண்ணுவானா, மனுஷத்துவம் முமுக்ஷுத்வம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகவான் அடையணுமே, அந்த பகவான் அடையணுமே அப்படின்னு நமக்கு ஒரு ஆசையை பகவான் கொடுக்குறானா. அப்படி அந்த ஆசையை கொடுத்து இப்போ நமக்கும் அந்த பகவானுடைய திருவடி அடையணும், ஞான பக்தி வைராக்கியம்னா நமக்கு ஏற்படணும் அப்படின்னு மனசுல ஒரு ஆசை வரும். அப்படி அந்த ஆசை வந்த உடனே பகவான் பார்ப்பான், இந்த ஜீவனுக்கு என்னை வந்து அடையணும்னு ஆசையாக இருக்கேன், அப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மகா புருஷசம் ஸ்ரயா, ஒரு மகாத்மானுடைய சங்கத்தை பகவானே நமக்கு கொடுப்பானான். ஒரு மகாத்மாவனுடைய சங்கம், அழகான ஒரு சத்சங்கத்தை பகவான் கொடுத்து மொல்லமாக நம்மளை அவனுடைய திருவடி பக்கத்தில் உட்காத்தி வச்சுட்டுறான். இதுதான் பகவான் நமக்காக பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு பெரிய நன்மை. அப்படி பகவான் நமக்கு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்து, நல்ல நண்பர்களை கொடுத்து, அழகான சத்சங்கத்தை கொடுத்து, நல்ல ஒரு ஆஸ்திக புத்தியை கொடுத்து, மேலே அழகான ஒரு மகாத்மாவையும் நமக்கு கொடுப்பானாம். இதெல்லாம் எப்படி கொடுக்குறான் அப்படின்னா, கேட்காமலே தானே கொடுக்குறான். நம்ம பகவான் இடத்துல உட்காந்துட்டு பிரார்த்தனையாக பண்ணோம், நல்ல ஒரு மனுஷ பிறவி கிடைக்கணும், அதுலேயும் நல்ல குடும்பம் கிடைக்கணும், அதுலேயும் ஆஸ்தீகமான ஒரு ஜென்மாவாக இருக்கணும், அதுலேயும் நல்ல நண்பர்கள் ஏற்படணும், நல்ல ஒரு சத்சங்கம் ஏற்படணும், நல்ல ஒரு குருநாதரை ஆசிரியக்கணும் இப்படின்னுலாம் நம்ம பிரார்த்தனையே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் பகவான் நமக்காக இந்த நன்மைகளெல்லாம் கேட்காமலே பண்ணுறான். அதை தான் ரொம்ப அழகாக இந்த கீர்த்தனையில் நம்ம குருநாதர் ஸ்மரிக்கிறார். கேட்காமலே பல நன்மைகளை அருள் புரிந்தாயே கண்ணா கண்ணா, கேட்காமலே பல நன்மைகளை. பல்லவியில் ரொம்ப அழகா நம்ம கண்ணன் எப்படி நமக்கு கேட்காமலே நிறைய நன்மைகளை பண்ணறான் அப்படின்னு பார்த்தோம். அனுபல்லவியில் நம்ம குருநாதர் கண்ணனை பார்த்து சொல்கிறான், நான் கேட்காமலேயே நீ நிறைய நன்மைகள் எனக்கு பண்ணுற, ஆனால் ஒரு விஷயம் நான் கேட்டுண்டே இருக்கேன், அதை எப்போ நீ எனக்கு அருள போகிற அப்படின்னு கேட்குற. பல முறை நான் கேட்டும் அருளாததேனோ, பல முறை நான் கேட்டும் அருளாததேனோ, ஞான பக்தி விரக்தி தன்னை கண்ணா, ஞான பக்தி விரக்தி தன்னை கண்ணா, கேட்காமலே பல நன்மைகளை அருள் புரிந்தாயே கண்ணா கண்ணா, கேட்காமலே பல நன்மைகளை. பலமுறை நான் கேட்டும் அருளாததேனோ, ஒரு விஷயத்த என்னைக்கும் சந்நிதியில் இருந்து நான் கேட்டுண்டே இருக்கேன் அப்படின்னு நம்ம குருநாதர் சொல்கிற. அது என்ன விஷயம், பகவான் இடத்துலையும் குருநாதர் இடத்துலையும் ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா அது என்ன? எல்லா மகாத்மாக்களுமே எதை ஏற்றுக்கிறா அப்படின்னா, பகவான் இடத்துல ஞான பக்தி வைராக்கியத்தை நம்ம கேட்டுக்கணுமா, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு ஜென்மா கிடச்சிருத்து மனுஷ்ய பிறவி எவ்வளோ துர்லபம், அது நம்ம கைக்கு வந்தெடுத்து அதுலேயும் முமுக்ஷுத்வம் பகவான் அடையணும்னு ஒரு ஆசையும் கொடுத்துருக்கான், அதுலேயும் அழகான ஒரு சத்சங்கம் ஒரு மகாத்மாவை ஆசிரியக்கிற மாதிரியும் ஒரு ஜென்மாவை கொடுத்துருக்கான் அப்படின்னா, இதுக்கு மேலே இந்த ஜென்மாவை நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது.
அப்போ இந்த ஜென்மாவை எப்படி நம்ம சஃபலம் ஆக்கிக்கலாம் அப்படின்னா, ஞானத்தை பகவான் இடத்துலேருந்தோ குரு இடத்துலேருந்தோ நம்ம வாங்கிக்கணுமா, அதுதான் இந்த ஜென்மாவை சஃபலமாக்கும். ஞானம் அடைஞ்சால் தானே இந்த ஜென்மாவுடைய பிரயோஜனமே. எல்லா மகாத்மாக்களுமே இந்த விஷயத்தை ஏற்றுக்கிறா. நம்ம திருக்குறள் எடுத்துட்டோம் அப்படின்னா, திருக்குறள்லேயே ரொம்ப அழகாக எப்படி ஆரம்பிக்கிறது, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பிறவி பெருங்கடல் அப்படின்னு சொல்கிற சம்சார சாகரம், சம்சார சாகரம் அப்படின்னு சொல்கிறோமே, ஆதிசங்கர பகவத் பாதாலும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஆதிசங்கர பகவத் பாதால் சொல்கிறார் இந்த பிறவி பெருங்கடல் எப்படி இருக்கு அப்படின்னா, புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம். ஒரு தடவை பிறக்கிறோம், நம்ம திருப்பியும் இறந்து போகிறோம், திருப்பியும் வேறு ஜென்மா எடுத்துன்னு வந்து பிறக்கிறோம், திருப்பியும் வேறு ஜென்மா அந்தே ஜென்மாவில் இறந்து போகிறோம். இப்படி பிறவியும் இறந்து போகிறதும் பிறவியும் இறந்து போகிறதும்னு இந்த சம்சாரம், சம்சார சாகரம் எப்படி இருக்குன்னா அவ்வளோ ஆழமாக இருக்குது. அப்போ ஏற்பட்ட இந்த சம்சார சாகரத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா முக்கியமானது என்ன அப்படின்னா, ஞானம் ரொம்ப முக்கியம். ஞானம் இருந்தால் மட்டுமே தான் நம்மளால் இந்த சம்சார சாகரத்துலேருந்து வெளியே வர முடியும். ரமணரும் ரொம்ப அழகாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஞானம் இல்லாதும் ஆசையாற்றலர் வர ஞான தெரித்தருள் அருணாச்சலா. அருணாச்சலா அப்படின்னு நம்ம அருணாச்சல பகவான் இடத்துலையும் அவர் என்ன பிரார்த்தனை பண்ணுறாருன்னா, ஞான தெரித்தருள் அருணாச்சலா, அந்த ஞானத்தை எனக்கு கூட அப்படின்னு தான் கேட்குறார். ஆதிசங்கர பகவத்பாதால் அன்னபூர்ணியை பார்த்து ரொம்ப அழகான ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறார். அதில் அவர் என்ன கேட்குறார், அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷா தேஹிச்ச பார்வதி. சொல்லும் போதே அன்னபூர்ணே சதா பூர்ணே, பூர்ணமாக இருக்கணும்னா ஞானம் இருந்தால் தானே ஒருத்தரால் பூர்ணமாக இருக்க முடியும். அதனால் ஆதிசங்கரர் நம்ம அன்னபூர்ணியை பார்த்து சொல்கிறாளாம் சதா பூர்ணே, அப்பேற்பட்ட ஞானம் உடையவளாம். சங்கர பிராணவல்லபே, சங்கர பிராணவல்லபையாம் அவள். அவள் இடத்துல ஒரு பிக்ஷையை கேட்குறான்னு நம்ம ஆதிசங்கர பகவத் பாதால். என்ன பிக்ஷைனா, ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷா தேஹிச்ச பார்வதி. என்ன பிக்ஷை கேட்குறார், ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹி, எனக்கு ஞானத்தையும் வைராக்கியத்தையும் பிக்ஷையாக போடேன் அப்படின்னு அன்னபூர்ணி இடத்துல கேட்குறார். நம்ம குருநாச்சாலுடைய ஒரு மதுர கீதத்திலேயே நம்ம குருநாச்சால் ஒரு பிக்ஷையை கேட்குறாரு பகவான் இடத்துல, பக்தி பீக்ஷை இட்டிடுவாய் கண்ணா முக்தி நல்கிடும் பக்தி பீக்ஷை இட்டிடுவாய் கண்ணா. பகவான் இடத்துல பக்தி பீக்ஷை இட்டிடுவாய் அப்படின்னு கேட்குற. இதெல்லாம் எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு பகவான் இடத்துல போய் ஒரு இன்ஃபார்மேஷன் சொல்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடாதான், எனக்கு பக்தியை பிக்ஷை போடு இல்லை ஞான வைராக்கியத்தை பிக்ஷையாக கொடு அப்படின்னு. நம்ம இப்படி இருக்கணும்னா, ஒரு குழந்தை அது ஏதோ கிரிக்கெட் மேட்சுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது, கிரிக்கெட் மேட்சுக்கு போகணும்னு டிக்கெட் வாங்கணும்னு அதனுடைய அப்பா கிட்டே போய் இது கேட்குறது. அப்போ அப்பா சொல்கிறா அதெல்லாம் கிடையாது, டிக்கெட்லாம் வாங்க முடியாது, மேட்சுக்கெலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும், சரிப்பா இந்த மேட்ச் தான் இல்லைன்னா எனக்கு அடுத்த மேட்சாவது டிக்கெட்டை வாங்கி கூட அப்படியா கேட்கும். அப்படி கேட்கவே கேட்காது, எப்படி அடம் பிடிக்க முடியுமோ அப்படி அடம் பிடிச்சி கத்தி கூத்தாடி வந்து அப்பா இடத்துல கெஞ்சி அழுது எப்படியாவது அடம் பிடிச்சி அந்த டிக்கெட்டை வாங்க வைக்கும் இல்லையா அந்த குழந்தை. அப்படி இருக்கணுமாம் நம்ம பகவான் இடத்துலையுமே. ஏதோ ஒரு நாள் நம்ம பகவான் சந்நிதியில் உட்காந்து பிரபோ எனக்கு பக்தியை கொடு, எனக்கு ஞானத்தை கொடு, எனக்கு வைராக்கியத்தை கொடுன்னு கேட்கணும். கேட்டுட்டு அவர் பக்திக்கான வைராக்கியம் கொடுக்கல அப்படின்னா, சரி அவர் கொடுக்க மாட்டார் போல இருக்கு அப்படின்னு உடனே விட்டுடக்கூடாதான். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் விடாமல் பகவான் இடத்துல கெஞ்சணும். அச்சுதானந்தா கோவில் தாயின்
என்று உன் கோவிலின் வாசலில் கூவிடும் எனக்கு பக்தி பீட்சிடுவாய் கண்ணா. அவனுடைய கோவில் வாசலில் உக்காந்துண்டு ஒரு நாள் விடாம அச்சுதா அனந்தா கோவிந்தா என்று, ஹே பிரபு அச்சுதா அனந்தா கோவிந்தா, எனக்கு ஞான பக்தி வைராகியத்தை எப்போ கொடுக்க போற, எனக்கு பக்தியை நீ எப்போ கொடுக்க போற, நீ எதற்காக காத்துருக்கேன், உன் சந்நிதியில் வந்து நான் கெஞ்சுறேனே, நான் கதறேனே, நான் அழறேனே, எப்போ பிரபோ நீ கிருப பண்ண போற, எப்போ பிரபோ நீ கிருப பண்ண போறன்னு நம்மளும் பகவான் இடத்துல ஒரு குழந்தைய மாதிரி கெஞ்சணுமா. அப்படி பகவான் இடத்துல கெஞ்சினாதான் பகவானும் பரம கிருபையினால நமக்கு அந்த ஞானத்தையும் பக்தியையும் வைராக்கியத்தையும் கொடுக்குறான். அதனால இந்த அனுபல்லவியில நம்ம குருநாதர் பகவான் இடத்துல ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார். பல முறை நான் கேட்டும் அருளாதனேனோ, நான் கேட்காமலேயே பிரபோ நீ எவ்வளோ நன்மை பண்ணியிருக்கேன் எனக்காக, அழகான ஒரு குடும்பம், நல்ல நண்பர்கள், நல்ல சத்சங்கம், ஒரு குரு, எல்லாத்தையும் கொடுத்துருக்க. ஆனால் ஒரு விஷயம் நான் கேட்டுட்டே இருக்கேன், அது நீ எப்போ கொடுக்க போற எனக்கு, அது என்ன விஷயம்னா ஞான பக்தி விரக்தி தன்னை கண்ணா. ஞான பக்தி வைராகியத்தை பிரபோ நீ எப்போ எனக்கு கொடுக்க போற, எனக்கு எப்போ அதை கொடுத்து கிருப பண்ண போற அப்படின்னு பகவான் இடத்துல நம்ம ஒரு பிரார்த்தனை வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த இடத்துல நம்ம குருநாதர் அனுபவில காமிக்கிறார். கேட்காமலே பல நன்மைகளே அருள் புரிந்தாயே கண்ணா கண்ணா, கேட்காமலே பல நன்மைகளை. பகவான் இடத்துல ஞானபக்தி வைராக்கியத்தை எப்போ கொடுக்க போற, எப்போ கொடுக்க போற நம்ம கேட்டுட்டே இருக்கோம். ஆனால் பகவான் ஏதோ காத்துட்டுருக்கானோ அப்படின்னு தோணுறது. அப்போ பகவான் இடத்துலயே நம்ம போய் கேட்கலாம், என்ன பிரபோ எதற்காக நீ காத்துட்டுருக்க. ஒரு சில ஜோசியர்கள் கிட்டலாம் நம்ம போனோம் அப்படின்னா அவள் சொல்லுவாள், இன்னொரு நல்ல நேரமாக பார்த்து வாங்குமா, நல்ல நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் சொல்ல முடியும் அப்படின்னு அவர்கள்லாம் சொல்லுவாள். இப்போ நம்மளும் பகவான் கிட்ட கேட்கலாம் இல்லையா, பிரபோ நீ ஏதாவது ஒரு நல்ல காலம் வரட்டும்னு காத்துட்டுருக்கியோ, நல்ல காலம் வரட்டும் நான் ஞானபக்தி வைராக்கியத்தை கொடுக்குறேன் அப்படின்னு காத்துட்டு இருக்கேயோ, நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், நல்ல காலம் வரட்டும் நல்ல காலம் வரட்டும்னு காத்துட்டு இருந்தேன்னா எங்கேயாவது காலம் வந்துட்டா என்ன பண்ணுறது, காலம் கணிய வேண்டும் என்று காத்திருந்தால், காலம் கணிய வேண்டும் என்று காத்திருந்தால் அதற்குள் காலம் வந்து விட்டால் நான் என் செய்வேன். நல்ல காலம் வரட்டும் நல்ல காலம் வரட்டும்னு காத்துட்டு இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ள அந்த யமன் வந்துட்டான்னா நான் என்ன பண்ணுறது. ஏன்னா நம்மளே பார்த்துருக்கோம் இல்லையா, மனுஷ பிறவி எவ்வளோ துர்லபம் அப்படின்னு. துர்லபமான இந்த மனுஷ பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. மனுஷ பிறவியினுடைய அழகே என்னன்னா இது நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. மற்ற எந்த ஒரு ஜென்மா நமக்கு கிடைச்சாலும் கூட இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்காது. ஏன்னா மனுஷ பிறவியில தான் நம்மளால் எப்படியாவது பகவான் அடையிறதுக்கான பிரயத்தனத்தை பண்ண முடியும், அதற்கான சாதனையை பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு மனுஷ பிறவி நமக்கு முடிஞ்சிருத்துன்னா நம்ம வேற ஏதாவது லோகத்துக்கு போனால் அந்த லோகத்துலேயும் நம்மளால் சாதனை பண்ண முடியாது. இந்த பூமியில் மட்டும்தான் நம்மளால் சாதனை பண்ண முடியும் பகவான் அடையிறதுக்கு. பல இடங்களில் இதுக்கு நமக்கு பிரமாணமே கிடைக்கிறது. ஸ்ரீமத் ராமாயணத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராமர் ஜாபாலியின் இடத்துல பேசும்போதே சொல்கிறார், நீ இந்திரனானாலும் கூட இந்த பூமியில தான் பிறக்கணும் அப்படின்னு. ஏன்னா கர்ம பூமி இமாம் பிராபிய கர்த்தவ்யம் கர்மயுபம், கர்மபூமி இந்த பூமி தானே, கர்மபூமியில பிறந்தாதான் சுபமான கர்மாக்களை பண்ணி அதனால புண்ணியத்தை சேர்த்துண்டு தேவனாரதோ இல்லை வேற ஏதாவது ஒரு பெரிய பிறவி அடையணும்னா அதற்கும் என்ன முக்கியம்னா இந்த கர்மபூமியான இந்த பூமியில தான் நம்ம இருந்து அந்த கர்மாவை பண்ணணும். அதனால தான் தேவர்கள்லாம் கூட பூமியில் பிறக்கணும்னு ஆசைப்படுறா. எப்பேற்பட்ட தேவர்கள், தேவர்கள்லாம் பொதுவாக பூஸ்பர்ஷத்தை விரும்பவே மாட்டான். பூஸ்பர்ஷத்தை விரும்பாத அந்த தேவர்கள் என்ன சொல்கிறா அப்படின்னா, எங்களுக்கு இந்த பூமியில் ஒரு பிறவி கிடைச்சா ரொம்ப உத்தமமாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறா. ஸ்ரீமத் பாகவதத்தில் இவர்களுடைய இந்த பிரார்த்தனையே வருது. நயத்திர வைகுண்ட கதா சுதாபகா ந சாதவோ பாகவதாஸ்ததாஶ்ரயா ந யத்ர யக்ஞேஷமகா மஹோத்சவா
சுரேஷலோகோபி நவைச சேவ்யதாம். எந்த ஒரு இடத்துல அழகான பகவானுடைய கதைகளை சொல்றதும் கதைகளை கேட்கறதும்னு உற்சவங்கள் ஏற்படலையோ, எந்த ஒரு அழகான லோகத்துல சாதுக்கள்லாம் இல்லையோ, மகாபாகவதோத்தமர்கள்லாம் இல்லையோ, அப்பேற்பட்ட அந்த லோகம் அது சுரேஷ லோகோபி நவைச சேவ்யதாம். அது இந்திரலோகமா இருந்தாலும் கூட பரவாயில்ல, எங்களுக்கு அது வேண்டாம், அது எங்க இருக்கோ அப்பேற்பட்ட பூமி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணறா. அப்படின்னா அப்பேற்பட்ட பூமி, அதனால சொன்ன மாதிரி பெரிய நன்மை என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இந்த சிருஷ்டியில் இந்த பூமியில் பகவான் நம்மளை படைச்சிருக்கானே, அதுவும் ஒரு மனுஷ பிறவியை வேற பகவான் நமக்கு கொடுத்துருக்கானே, எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால இந்த மனுஷ பிறவி போர்த்துக்குள்ள எப்படியாவது பகவான் அடையணுமே நம்ம, அதுதானே ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஒரு ஜென்மா ஏதோ பகவத் கிருப்பையினால ஒரு மனுஷராக நமக்கு ஒரு ஜென்மா கிடைச்சிருது. பொதுவாக என்ன நமக்கு ஸ்வபாவம் இருக்கோ அந்த ஸ்வபாவத்தை ஒட்டி தான் அடுத்த பிறவி அப்படின்னும் நமக்கு கிடைக்கும். இதுக்கும் நிறைய பிரமாணங்கள், இதிகாச புராணங்கள்லாம் எடுத்து பார்த்தா தெரிய வருது. பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் நலகூபுர மணிகிரீவாள்னு ரெண்டு பேர், அவர்கள் நிறைய குடித்ததுனால தாமசகுடம் அவர்கள் இடத்துல இருந்துதான். அதனால அடுத்ததாக அவள் எப்படி வரான்னா மரம் செடியாக மரமாக வரா. அதே மாதிரி இந்திரஜுன்னன் அப்படின்னு ஒரு ராஜாவுடைய கதையும் நமக்கு தெரியும். இந்திரஜுன்னன் அந்த ராஜாவுக்கு மதம் இருந்தது, அந்த மதம் இருந்ததுனால அடுத்ததாக எப்படி வரானா யானையாக வந்துடுறான். ஏன்னா யானைக்கு மதம் தானே சுபாவம், அதனால யானையாக வந்துடுறார். அதே மாதிரி ஜடபரதருடைய கதையும் நம்ம பாகவதத்தில் பார்க்குறோம். அவர் சாத்வீகமாக இருக்கிறதுனால அடுத்த பிறவி அவருக்கு ஏற்படும் போதையும் சாத்வீக ஜென்மாவான மான் பிறவி அவருக்கு கிடைக்கிறது. அப்படி ஸ்வபாவத்தை ஒட்டி தான் அடுத்த பிறவியும். அதனால இந்த ஜென்மாவில் நம்ம ஸ்வபாவம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்த ஜென்மாலையும் நமக்கு பிறவி கிடைக்கும். நம்ம கேரண்டியாக சொல்லவே முடியாது அடுத்த ஜென்மாவும் நமக்கு மனுஷ பிறவி தான் கிடைக்கும் அப்படின்னு. அதனால இந்த ஒரு ஜென்மாலேயே இப்போ நமக்கு சான்ஸ் இருக்குது, இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது அப்படின்னா, அந்த யமன் வரத்துக்கு முன்னாடியே எப்படியாவது இந்த ஞானபக்தி வைராக்கியத்தை நம்ம சம்பாதிச்சுட்டுருந்தோம் இல்லையா, அது நம்ம எப்படி சம்பாதிக்கிறது, நம்ம சாதனையினால் கிடைக்கக்கூடிய விஷயமா? பகவானிடத்தில் போய் கெஞ்சினோம்னா அவன் ஒரு நாள் நம்ம மேலே கிருபை பண்ணி ஒரு மின்னல் கொடி மாதிரி பட்டுன்னு இந்த ஞானபக்தி வைராக்கியத்தை பகவான் நமக்கு கொடுத்துருவானான். அதனால அவன் சந்நிதியில் போய் நம்ம தான் கெஞ்சணும், எப்படி நிறைய நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அதெல்லாம் கூட நீ கொடுக்குற, முக்கியமாக இந்த ஞான பக்தி வைராக்கியத்தை நான் கேட்குறேனே பிரபோ, அதை நீ எப்போ கொடுக்க போகிற, நல்ல காலத்துக்கு காத்துன்ருக்கனா, அப்படி காத்துன்ருக்காத பிரபோ, சீக்கிரமாக எனக்கு கொடுத்துரு. ஏன்னா காலன் வந்து விட்டா நான் என் செய்தேன் கேட்காமலே பல நன்மைகளை அருள் புரிந்தாயே கண்ணா கண்ணா கேட்காமலே பல நன்மைகளே. அந்த யமன் வந்துட்டான் நான் என்ன பண்ணுவேன், அதற்குள்ளே நீ எனக்கு முக்தியை கொடுத்துறேன், எனக்கு பக்தியை கொடுத்துறேன், ஞானத்தை கொடுத்துறேன் அப்படின்னு பகவான் இடத்துல ஒரு பிரார்த்தனையை பண்ணணுமா? யார் இடத்துல பிரார்த்தனை பண்ணணும்னா பகவான் இடத்துல தான் இதை பிரார்த்தனை பண்ணணும், வேற யார்கிட்ட போய் இதை நம்ம கேட்க முடியும்? ஏன்னா அதற்கு காரணத்தையும் நம்ம குருநாதால் சரணத்தில் அழகாக பாடுற, மும்மூர்த்திகளில் முதல்வன் நீயே முக்தியளிப்பதிலும் முதல்வன் நீயே முக்தர்களும் தொழுதிடும் முகுந்தா முக்தி வேண்டி உனை நான் சரணடைந்தேனே கேட்காமலே பல நன்மைகளே அருள் புரிந்தாயே கண்ணா கண்ணா கேட்காமலே பல நன்மைகளே மும்மூர்த்திகளில் முதல்வன் நீயே. ஸ்ரீமத் பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் இப்பேற்பட்ட கிரந்தங்கள்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த கிரந்தங்கள்லாம் நமக்கு என்ன காமிக்கிறதுனா அந்த நாராயணனே பரம் அப்படின்னு ரொம்ப அழகாக நமக்கு காமிக்கிறது. பாகவதத்தில் ஸ்லோகங்கள்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நாராயண பராவேதா தேவா நாராயணாங்கஜாக நாராயண பராலோகா நாராயண பரா மகாஹ நாராயண பரோ யோகோ நாராயண பரம் தபா நாராயண பரம் ஞானம் நாராயண பராகதி. அந்த நாராயணனே பரம் அப்படின்னு ரொம்ப திடப்படுத்தி நமக்கு பாகவதம் காமிக்கிறது. பாகவதமே எப்பேற்பட்டது, நிகம கல்பதரோர் கலிதம் பலம் அப்படின்னு தானே பாகவதத்தை சொல்கிறான்.
வேதத்தினுடைய சாரம் தானே இந்த பாகவதம். வேதத்திலையும் என்ன சொல்லியிருக்கணும், இதே தானே சொல்லியிருக்க. ரொம்ப அழகா நாராயணனே பரன், நாராயணனே பரன், நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயணப்பரஹ, நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயணப்பரஹான்னு நாராயணனே பரம்னு அதுவும் ரொம்ப அழகா வேதமும் நமக்கு காமிக்கிறது. மேலே நிறைய சரித்திரங்கள், நிறைய கதைகள் அதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுலேயும் நமக்கு என்ன காமிக்கிறதுனா, பிரம்மதேவர் பகவானை பார்த்து ஸ்துதி பண்ணுற நீதான் பரதத்துவம் அப்படின்னு, இந்திரன் பகவானை பார்த்து ஸ்துதி பண்ணுறான் ஈஸ்வரம் குரும் ஆத்மானம் துவாமகம் சரணம் கதா அப்படின்னு. பகவான் சிவனை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவர் பாகவதத்தில் ஜிதந்த ஆத்மவித்துரியா ஸ்வஸ்தையே ஸ்வஸ்திரஸ்துமே பவதா ராதசாராத்தம் சர்வஸ்வா ஆத்மனே நமஹான்னு அவர் ருத்ரகீதம்னு பகவானை பார்த்து அழகாக பாடுற. இப்படி பிரம்மருத்ராதி தேவர்கள் எல்லாருமே யாரை பரம்னு காமிக்கிறான்னா இந்த பகவானை தானே, நம்ம கண்ணனை தானே காமிக்கிறா. அப்படி இருக்கிறதுனால மும்மூர்த்திகளின் முதல்வன் நீ, மும்மூர்த்திகளில் இவன் தான் முதல்வன். அதனால் அவனிடத்துல தானே போய் நம்ம ஞான பக்தி வைராகியத்தை கேட்கணும். அது மட்டும் இல்லை, முக்தி வேணும் அப்படின்னா முகுந்தனத்தை தான் போய் நம்ம நிற்கணும். ஆதிசங்கர் பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்னமாளிகா அப்படின்னு அழகான ஒரு கிரந்தத்தில் அவரே கேட்குறார், முக்தி நமக்கு எப்படி ஏற்படும், முக்திம் லபேத கஸ்மாத்து அப்படின்னு. அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், முகுந்த பக்தேகே, முகுந்தனத்தில் பக்தி பண்ணாதான் நமக்கு முக்தி ஏற்படுவான். அடுத்ததாக அவர் கேட்குறார், முகுந்தா கஹா, அந்த முகுந்தன் யார் அப்படின்னா, எஸ் தாரையேத் அவித்யாம் அப்படின்னு சொல்கிறார். யார் இந்த அவித்யிலேருந்து நம்மளை காப்பாற்றுறாரோ அவர்தான் முகுந்தன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக அவரே கேட்குறார், காச்சா அவித்யா, அந்த அவித்யா என்னது அப்படின்னு கேட்கும் போதே, எத் ஆத்மனோ அஸ்ஃபூர்த்தி அப்படின்னு சொல்கிறார். ஆத்மஜானம் ஏற்படாமல் இருக்கிறது தான் அவித்யை அப்படின்னு. அப்போ அந்த ஆத்மஜானம் ஏற்படணும் அப்படின்னா யார் இடத்துல போய் நிற்கணும், யாரை பக்தி பண்ணணும், முகுந்த பக்தேகே, முகுந்தனத்தில் பக்தி பண்ணணுமா, முகுந்தனை நம்ம ஆசிரிக்கணுமா, அப்போ தான் நமக்கு முக்தி ஏற்படும். அதனால நம்ம குருநாதாலும் பாடுறார், முக்தி அளிப்பதிலும் முதல்வன் நீயே. அடுத்ததாக சொல்கிறார், யார் யாரெல்லாம் உன்னை பாடறா, முக்தர்கள் உன்னை பாடறா அப்படின்னு காமிக்கிறார். முக்தர்களும் தொழுதிடும் முகுந்தா, ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தம் ஆரம்பிக்கும் போதே பரீட்சித் மகாராஜா சொல்கிறார், யாரெல்லாம் நம்ம கண்ணனுடைய லீலைகளை பாடறா அப்படின்னா, நிவிருத்த தர்ஷீருபகீயமானாத் பவௌஷதாத்ஸ்ரோத்ர மனோபிராமாத் க உத்தம ஸ்லோக குணானுவாதாத் புமான் விரஜேத வினா பசுப்னாத் நிவிருத்த தர்ஷீருபகீயமானாத். பரம ஞானிகள் முக்தர்கள்லாம் உன்னை பாடறாளே, எப்பேற்பட்டவர்கள், நாராயண தீர்த்தர் மதுசூதர சரஸ்வதி பாதாள் பிரம்மேந்திராள் தியாகராஜர் மீரா இவர்கள்லாம் நம்ம சரித்திர காலம். அதற்கும் முன்னாடி எடுத்து பார்த்தோம் ஆதிசங்கர் பகவத் பாதாள் ராமானுஜாச்சாரியால் மத்வாச்சாரியால் அவர்களுக்கும் முன்னாடினா பூர்வேஷாம் அப்பி பூர்வஜாகா அப்படின்னு முதல் முதல்ல வந்தவர்கள் யார், சனகாதி மகர்ஷிகள். அந்த சனகாதி மகர்ஷிகளை பற்றி சொல்லும் போதையும் என்ன சொல்கிறா அப்படின்னா, லீலாமிருத ரசோன்மத்தா கதா மாத்ரீக ஜீவினா ஹரிஷரணமேவம் ஹி நித்யம் ஏஷா முகே வச்சஹா. என்னைக்குமே பகவானுடைய அழகான ரசமயமான கதைகளை கேட்டுண்டே இருப்பாளாம், அதுதான் அவர்கள் ஜீவனமா. அவர்கள் வாக்கில் எப்பொழுதுமே என்ன வரும்னா, ஹரிஷரணம் 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 அப்படின்னு அதையே ஜபம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள் யாரு, பூர்வேஷாம் அப்பி பூர்வஜாக, முதல் முதல் முக்தர்கள் அப்படின்னா அவர்கள் தானே. அப்பேற்பட்டவர்களும் நான் பாடறாளே, முக்தர்களும் தொழுதிடும் முகுந்தா. அப்ப மும்மூர்த்திகள்லையும் முதல்வன் நீ தான், முக்தி அளிப்பதிலையும் முதல்வன் நீ தான், எல்லா முக்தர்களும் உன்னதான் பாடறானா, அப்ப நானும் உன்னதானே பாடணும், நானும் உன்னதானே ஆசிரிக்கணும், நீதானே எனக்கு கதி, அதனால முக்தி வேண்டி உன்னை நான் சரணடைந்தேனே கேட்காமலே பல நன்மைகளை அருள் புரிந்தாயே கண்ணா கண்ணா கேட்காமலே பல நன்மைகளை. முக்தி வேண்டி உன்னை நான் சரணடைந்தேனே, கண்ணனை பார்த்து இப்பேற்பட்ட முக்தி எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நான் வேறு யார் இடத்துலையும் போய் நிற்க வேண்டாம், உன் இடத்துல தான் வரணும், உன்னை தான் நான் சரணடையணும், உன்னை சரணடைஞ்சாதானே எனக்கு இந்த முக்தியை கை கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த ஒரு கீர்த்தனையில் பகவானை பார்த்து ஒரு அழகான பிரார்த்தனையை நம்ம குருநாதால் பண்ணுறார். கேட்காமலே பல நன்மைகளே
அருள் புரிந்தாயே கண்ணா கண்ணா, கேட்காமலே பல நன்மைகளே. கோபிகா ஜீவனஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா, சத்குருநாத மகாராஜ் கீ ஜெய்.